அஷ்டமலம் பாலும் தளிரேனும் பாகும் பருப்பும் இவை நான் உனக்கும் நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரைமுகத்து துமணியே நீன்கணக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பெரம்பூரின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நீங்கள் மனதிலே நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நாளாக அமைய வேண்டுமென முதல் கண் வாழ்த்துகின்றோம். நாம் இங்கே குறிப்பிடுகின்ற நேரங்களானது இலங்கை இந்திய நேர கணிப்பீட்டின் படியே குறிப்பிடுகின்றோம். தொடர்ந்து இன்றைய நாளை பற்றியும் அதுபோலவே 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தையும் சற்று நோக்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் ஆடி மாதம் 3 நாள். ஆங்கிலத்துக்கு 2020 ஆண்டு ஜூலை மாதம் 18 திகதி. இன்று சனிக்கிழமை, மங்களகரமான சனிக்கிழமை. இன்று தேய்பிறை திரையோதசி திதியானது பின்னிரவு 12:21 வரை இருக்கின்றது. அதுபோலவே நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் முன்னிரவு 9:28 வரை வியாபித்து உள்ளது. இன்று சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய சுப நேரமானது 3:04:30 வரை காணப்படுகின்றது. அதுபோல் ராகு காலமானது காலை 9:10:30 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 1:30 தொடக்கம் 3 வரை காணப்படுகின்றது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தை பார்ப்போம். மேசராசி. முதலாவதாக மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக இடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மத்தியமமான பலன் கிடைக்கின்ற நாளாகத்தான் அமைந்துள்ளது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆக்கம் நிறைந்த, அதாவது எடுக்கின்ற வேலைகளிலே வெற்றி இலகுவிலே உங்களை சேரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கட்கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உங்களை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் சற்று யோசனை அதிகமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசி பலனின்படி இன்று இவர்களுக்கு எடுக்கின்ற காரியங்களிலே சற்று தடை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் காணப்படுகின்றது. தொடர்ந்து கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆக்கம் கூடிய நாளாக, மேன்மை நிறைந்தொரு நாளாக அமைந்திருக்கும். தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சலனம் நிறைந்தொரு நாளாகத்தான் அமைந்து இருக்கின்றது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு சமபலன் உடைய நாளாகத்தான் இன்று காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்வு என்பது இலகுவில் உங்களை சேரக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு நன்மை மட்டுமே கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று குழப்பமான ஒரு நாளாகத்தான் அமைந்து இருக்கின்றது. இவ்வாறு 12 ராசிகளுக்குரிய பலன்கள் அமைந்துள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் இறை பிரார்த்தனையுடன் மேலும் சிறப்படைய வேண்டுமென வாழ்த்துவதுடன், மாணவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கல்வி செல்வத்தினுடைய சிறப்பினையும் அதனுடைய உயர்வினையும் அறிந்து ஊக்கமுடனும்
ஆக்கமுடனும் விவேகத்துடனும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என அன்பே குருவான பரம்பொருளை வேண்டி உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.